Hi friends, welcome to Tamil Marine Aquarium. Today we are going to talk about anemones. WhatsApp group la anemone vechirukanga. Adha sila per enna eppadi video potrukanga anemones na vaangna idhula aquarium shop la pathina adu nalla vibrant color la irundhuchu. என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 day 2 day ல ஆட்டோமேட்டிக்கா கலர் ஃபேட் ஆகிட்டே இருக்கு. லாஸ்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒருத்தர் அனிமோனோட கலர் பாத்தீங்கன்னா white கலர்ல ஆயிடுச்சு. அது ஏன் white கலர்ல ஆச்சு அப்படின்றது அவருக்கு தெரியல. एक्चुअली அது பேர் bleaching process. ப்ளீச்சிங்ங்கிறதுனா ஒண்ணும் இல்ல. ஒரு அனிமோன் stress ஆச்சுனா white கலர்ல மாறி அப்புறம் அதோட mouth வெளிய ஆட்டோமேட்டிக்கா இறந்து போய்டும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு அனிமோன் இறந்துச்சுனா ஒரு டோட்டல் டாங்கே கிராஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. சோ அனிமோன் நம்ம வீட்ல வைக்கும்போது என்னென்ன தேவை அப்படின்றது முன்னாடி பார்க்கணும் फ्रेंड्स. அதனால தான் இந்த வீடியோவை போட்டுருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா it will be very helpful for you and me. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா salinity level. ஒரு நார்மலா ஒரு salinity level 1.24 ல இருந்து 1.25 வரைக்கும் இருக்கலாம். pH level ஒரு டேங்கோட pH level 8.0 ல இருந்து 8.3 வரைக்கும் இருக்கலாம். பெஸ்ட் லெவல் 8.1 ங்கிறது pH ஓட பெஸ்ட் லெவல். அதே மாதிரி ஒரு அனிமோன் வச்சீங்கன்னா 8.1 or 8.2 வரைக்கும் நீங்க மெயின்டெய்ன் பண்ணீங்கன்னா அனிமோன் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா magnesium ஓட level 1300 mg ல இருக்கணும். அதே மாதிரி calcium ஓட லெவலும் calcium kH level 350 இருந்ததுனா it will be very better for anemone. நார்மலா ஒரு tank பாத்தீங்கன்னா maturity ஆகும். ஒரு tank ஒரு marine tank பொறுத்த வரைக்கும் matured ஆ இருந்தாதான் anemone கண்டிப்பா வைக்கணும். பின்னாடி உங்களுக்கு நான் அதுக்கு தான் நான் green screen effect போட்டுருக்கேன். பின்னாடி இருக்கிற அனிமோன் பாத்தீங்கன்னா ஒரு சீல இருக்கிற அனிமோன். அதுக்கு ஏன் அவ்வளவு ஹாப்பியா இருக்குனா அதுல ஒரு சீல எஸ்டாப்லிஷ்ட் பாக்டீரியாஸ் எனார்மஸ் லெவல்ல இருக்கும். அது என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற பாராமீட்டர்ஸ் ஸ்டேபிளா இருக்க மெயின்டெய்ன் பண்ணும். அதே தான் நம்ம டேங்க் அதே தான் சீல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம டேங்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். நைட்ரேட்டோட லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். 2 ல இருந்து 0 ல இருந்து 2 வரைக்கும் இருந்ததனா பெட்டர். அதனால தான் நம்ம மெச்சூரிட்டி டாங்க் நம்ம தேவைப்படுது ஒரு அனிமோன் ஒரு மரைன் அக்வேரியம்ல வைக்கிறதுக்கு. மெச்சூரிட்டினா ஒண்ணும் இல்ல. நம்ம டாங்க்ல பாக்டீரியா நல்ல காலனைஸ் ஆயிருக்கும். காலனைஸ் ஆச்சுனா தான் அது மெச்சூர் டாங்க்னு அர்த்தம். ஏன் சொல்றேன்னா நார்மலா ஒரு டேங்க்ல கண்டிப்பா அமோனியா கூட தான் செய்யும். நைட்ரேட்டும் கூட தான் செய்யும் அமோனியா கூடுச்சுனா. சோ இதெல்லாம் எப்படி நம்ம டேங்க்ல ஸ்டேபிளா இருக்கும்னா பாக்டீரியா வச்சு தான். அது என்ன நார்மல் அமோனியா கூடுச்சுனா ஏரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும்னா அது நைட்ரேட்டா மாத்தும். அப்புறம் நைட்ரேட்டா மாத்தும். அனேரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும்னா நைட்ரேட்டை திருப்பி நைட்ரஜனா மாத்தி டேங்கை ஸ்டேபிளாவே வச்சிருக்கோம். சோ அதுக்காக தான் மெச்சூரிட்டி லெவல் நம்ம எதிர்பார்க்கறோம் நம்ம டேங்க்குக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லைட்டிங். லைட்டிங் ரொம்ப ரொம்ப பேசிக் ரிக்குயர்மென்ட் ஃபார் an அனிமோன். கோரல்ஸை விட அதிகமா லைட்டிங் தேவைப்படுறது அனிமோனுக்கு தான். 1 gallonக்கு 3 watts light கண்டிப்பா மஸ்ட். ஒரு 100 liters tank னு வெச்சுக்கோங்க. 80 watts அனிமோன் கண்டிப்பா தேவை. என்னோட tank பாத்தீங்கன்னா 1.5 feet tank. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட tank காமிச்சிருக்கேன். என்னோட previous வீடியோ பாருங்க. என்னோட நான் எப்படி லைட் பண்ணேன் அப்படின்றது அந்த வீடியோல போட்டுருக்கேன். நார்மலா ஒரு tank பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் தேவைப்படும் அனிமோன்ஸ்க்கு. ஏனா அனிமோன்ஸ் எல்லாமே ஃபோட்டோசிந்தெடிக் தான். லைட்ல வர ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்கிற எனர்ஜியை வச்சு அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் நான் லைட்டை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றேன். ஒரு அனிமோன் டேங்க் பாத்தீங்கன்னா வந்து லைட் रिक्वायरमेंट्स ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அதனால தான் நான் வந்து DIY லைட்ஸ் வீட்லயே பண்ணேன் sadly வந்து இந்த லாக் டவுன் பீரியட்ங்கறதனால என்னால அதுக்கு மேல ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியல மேபி அந்த லாக் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய என்னோட டேங்கோட அப்டேட் போடுறேன் फ्रेंड्स so first வந்து maturity அடுத்து வந்து lighting requirements third வந்து water flow சில animals பாத்தீங்கன்னா strong water flow இருக்கணும் சில animals பாத்தீங்கன்னா medium water flow இருந்தா போதும் long tentacle அதே மாதிரி வந்து carpet anemone இதெல்லாம் வந்து medium water flow இருந்தாலே போதும் அங்கங்க அது மூவ் உங்க டேங்க்ல வந்து நீங்க place பண்ணதுக்கு அப்புறம் அங்கங்க வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் எந்த இடம் வந்து அதுக்கு வந்து மாடரேட்டா வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும் சோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட வாட்டர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க டேங்க்ல நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்குறது வந்து ஒரு நல்ல டேங்க்குக்கு உண்டான பெஸ்ட் ஆப்ஷன் எங்கேயுமே வந்து பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம பாத்துக்கோங்க பிளைண்ட் ஸ்பாட்ங்கிறது வந்து ஒரு சில இடத்துல வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆகாது அந்த இடம் தான் வந்து நைட்ரேட்டோ இல்ல வந்து அமோனியா ஃபேக்டரி ஜெனரேட் ஆக கூடிய இடமா இருக்கும் ஏனா அங்க தான் வந்து நீங்க போட்ட ஃபுட்டோட வேஸ்ட் எல்லாம் போய் உட்கார்ந்திருக்கும் இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து மெயின் ஃபார் a tank அதை நீங்க பாத்துக்கோங்க அடுத்து நார்மலா எனக்கு தெரிஞ்சலதி நான் சொல்லிட்டேன் இத நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மெயின்டெய்ன் பண்ணீங்கனாலே ஒரு அனிமோன் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் வீடியோல வந்து அனிமோன்ஸ்க்கும் கிளவுன் ஃபிஷ்க்கும் உண்டான கம்பாட்டிபிலிட்டி சொல்றேன் சாரி அதுக்கு முன்னாடி வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அனிமோன்ஸ்க்கும் கிளவுன் ஃபிஷ்க்கும் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு சிம்பியாட்டிக்னா வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நான் உங்களுக்கு வீடு ஹோஸ்ட் இருக்குிறதுக்கு வீடு தரேன் அதே மாதிரி நீ எனக்கு ஃபுட் தா அப்படியே தான் வந்து அதான் வந்து ஒரு டேங்கோட இது இப்போ நான் ஒரு அனிமோனுக்கும் ஒரு கிளவுன் ஃபிஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நான் உங்களுக்கு ஃபுட் தரேன் அதே மாதிரி நீ பதிலா எனக்கு ஃபுட் தா நான் உங்களுக்கு வந்து ஷெல்டர் தரேன் இல்லனா வந்து இருக்குிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ளேஸ் தரேன் அப்படின்றதா இது ஒரு அனிமோன் நம்ம டேங்க்ல வைக்கிறதா இருந்தா கிளவுன் ஃபிஷ் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா தேவை இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் சொன்ன இந்த previous இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லைட் மூலமாவும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இல்லனா கிளவுன் ஃபிஷ் இருந்தா கிளவுன் ஃபிஷ் மூலமாவும் அது வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் வந்து ஸ்க்விட் கொடுத்திருக்கேன் அதே மீட்டி ஃபுட்ஸ் அதாவது நல்ல மீட் ரிச் ஆன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா சாப்பிடும் அதோட சில இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்விட் ரா ஷ்ரிம்ப் நம்ம நார்மலா வீட்ல வாங்குற இறால வந்து எந்த processம் பண்ணாம அந்த மேல இருக்கிற கூட மட்டும் எடுத்துட்டு அந்த ரா ஃப்ளஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடும் அது நான் அந்த டென்டக்கிள்ஸ் மேல வச்சினாலே அதுல இருக்கிற அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும் फ्रेंड्स சோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் रिक्वायरमेंट ஃபார் அனிமோன் அதே மாதிரி ஃபீட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து அனிமோனுக்கு வந்து 2 weeks once இல்ல 3 weeks once நீங்க வந்து நார்மலா ஒரு ரெண்டு ஸ்ட்ரிம்ப் வச்சினாலே இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் அந்த ஃபுட் அதுக்கு வந்து போதுமான லெவல் தான் அதுவும் இல்லாம நீங்க கிளவுன் ஃபிஷ் வச்சிருந்தீங்கன்னா அந்த கிளவுன் ஃபிஷும் அதுக்கு ஏத்த அளவுக்கு ஃபுட் வந்து அனிமோனுக்கு ப்ரொவைட் பண்ணும் next videoல பாத்தீங்கன்னா வந்து நான் இந்த நிறைய அனிமோன்ஸ் இருக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து 1000 varieties மேல அனிமோன்ஸ் மட்டுமே இருக்கு நம்ம அதுல வந்து பாதியில ஒரு 5% அனிமோன் தான் நம்ம டேங்க்க்கு வந்து நம்ம பாத்துறோம் அதுல பெஸ்டா இருக்குது பாத்தீங்கன்னா வந்து long tentacle magnificent anemone rock flower anemone bubble tip carpet anemone இந்த மாதிரி நிறைய வகையான அனிமோன்ஸ் இருக்கு next என்னோட வீடியோல வந்து எந்த அனிமோன் எந்த கிளவுன் ஃபிஷ்ோட ஈஸியா ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஹோஸ்டிங்ன்றது நான் சொன்ன மாதிரி வந்து அது வந்து தங்க வைக்கிறது பேர் தான் ஹோஸ்டிங் ப்ளஸ் வந்து ஃபுட்டோ ஷெல்டரோ ப்ரொவைட் பண்றது தான் ஹோஸ்டிங் சொல்வாங்க கண்டிப்பா அது next நான் என்னோட வீடியோல அப்டேட் பண்றேன் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க